Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போது 8th standard maths chapter 2 introductions of circle, semicircle and quadrant. Okay வா, first இந்த பார்த்தீங்கன்னா full, இது full இருக்கு circle. இந்த circle ரெண்டா divide பண்ணுங்க பார்த்தீங்களா, மேல ஒரு part, கீழே ஒரு part. ஒரு circle நடுல divide பண்ணிருக்க, இது ரெண்டு part இருக்கு. இத நாம என்ன சொல்லுவோம், semicircle சொல்லுவோம். இதே circle நாலு part divide பண்ணா இந்த ஒரு ஒரு part நாம என்ன சொல்லுவோம்னா quadrant னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், குவாட்ரன். சர்க்கிள், சர்க்கிள் இருந்து பாதி ஆச்சுன்னு செமி சர்க்கிள், பாதியில இருந்து ஃபோர் டிவைட் ஆச்சுன்னு குவாட்ரன். இப்போ இதோட சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் பார்க்க போறோம். இப்ப சர்க்கிள் பாத்தீங்களா, இங்க என்ன ஆங்கிள், இதோட என்ன ஆங்கிள், இது என்ன ஆங்கிள் பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள். சர்க்கிள் பார்த்தால உங்களுக்கு எப்பவுமே என்ன தெரியும், 360 டிகிரி தெரியும். சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு தெரியும், 360 டிகிரி தெரியும். இப்ப நமக்கு இதுக்கு செக்டார் கண்டுபிடிக்க போறோம், டீட்டா. இந்த செக்டார் கண்டுபிடிக்கணும், செக்டார் என்ன பண்ணுவோம், டீட்டா கண்டுபிடிக்க போறோம். டீட்டா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா, அந்த சென்ட்ரல் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், எவ்வளவு என் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளவு டிவைட் பண்றோம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஓகேவா, இதுதான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம், செமி சர்க்கிள்க்கு யூஸ் பண்ண போறோம். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள். சோ சர்க்கிள்னா என்ன, எவ்வளவு டோட்டல், 360. என்ன நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், செமி சர்க்கிள் எப்படி டிவைட் பண்ணிருக்கோம், 1, 2, ரெண்டா டிவைட் பண்ணிருக்கோம்ல, சோ டிவைடட் பை 2. சோ டிவைட் பண்ணா அதுக்கு என்ன வருது, இங்க பாத்தீங்கன்னா 1 2 2, பேலன்ஸ் 1, 8 2 16, 0. அப்போ த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் எவ்வளவு, 180 டிகிரி. சோ அப்ப நார்மலா இப்ப நம்ம இந்த பார்ட் தானே கண்டுபிடிச்சோம், சென்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் எவ்வளவு, 180. உங்களுக்கு நார்மலா பார்த்தாலே தெரியும், பட் எப்படி உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் வந்துச்சுன்னு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்ப சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள்னா எவ்வளவு, 180. இப்ப குவாட்ரன் பாக்கலாமா, அதே மாதிரி இது சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் குவாட்ரன். சோ சர்க்கிளோட டிகிரி எவ்வளவு, 360. என்ன எவ்வளவு டிவைட் பண்ணிருக்கோம், எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கோம், 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கோம். சோ டிவைடட் பை 4. 4 ஆல் டிவைட் பண்ண எவ்வளவு டைம்ஸ் வருது பாருங்க, 4 டேபிள்ல 9 4s are 36, 0. த ஆன்சர் இஸ் வாட், 90. அப்ப சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் குவாட்ரன்ட்னா எவ்வளவு, 90. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் எவ்வளவு, 180. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் எவ்வளவு, 360. கிளியர்? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர் பார்க்க போறோம். லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ஏரியா ஆஃப் த செக்டர் பார்க்க போறோம். சோ சென்ட்ரல் ஆங்கிள், இப்ப சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் எவ்வளவு, 360 டிகிரி. அது வந்து உங்களுக்கு எப்பவுமே தெரியும், சென்ட்ரல் ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 360 டிகிரி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, 2πr. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சுட்டு வரோம். ஓகேவா, 6th 7th இருந்தே படிச்சுட்டு வரோம். ஜஸ்ட் ஒரு ரிகால், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும், பையா ஸ்கொயர். சோ சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr, ஏரியா என்ன, பையா ஸ்கொயர். சோ இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, செமி சர்க்கிள்க்கும் குவாட்ரண்ட்க்கும் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாக்கலாமா, லென்த் ஆஃப் த செமி சர்க்கிள் ஆர்க்னு சொல்லி எடுத்திருக்கோம். லென்த் ஆஃப் த என்ன எடுத்திருக்கோம், செமி சர்க்குலர் ஆர்க்னு எடுத்திருக்கோம். செமி சர்க்குலர் ஆர்க் நம்ம எடுக்கும் போது நல்லா லெசன் பண்ணிக்கோங்க, இது எப்படி பிரிக்கலாம். சோ லென்த்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்க போறோம். ஏரியானா உங்களுக்கு தெரியும், டோட்டல் ஏரியா எடுத்துக்க போறோம். சோ இதுதான் செமி சர்க்கிள். இதை எப்படி வேணா பிரிக்கலாம், நான் ரெண்டா பிரிக்கணும். சோ எப்படி பிரிச்சாலும் சென்ட்ரல் ஆங்கிள் எனக்கு எவ்வளவு வரும், 180. சோ அதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்களேன், ஆஃப், ஏன்னா செமி சர்க்கிள் ஆஃபா பிரிச்சிருக்கேன், இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ். லென்த்னால என்ன சொல்ல, சர்க்கம்ஃபரன்ஸ் தானே எடுத்துக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன, 2πr. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன, 2πr. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த ஆஃபா பிரிச்சிருக்கல, ஆஃப்ன்றப்ப எவ்வளவு அது ஆங்கிள், சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு, 180. சோ டீட்டான்றப்போ அந்த சர்க்கிளோட ஃபுல் வேல்யூ எவ்வளவு, 360. டோட்டல் வேல்யூ 360. 360 நான் எப்படி பிரிச்சிருக்கேன், 180 பிரிச்சிருக்கேன். அதான் ஆஃப்னு கொடுத்துருக்கல, 180 180, ஒரு 180 போட்டுக்கணும். 180 by 360 into 2πr யூனிட்ஸ். இதேதான் செமி சர்க்கிள் ஏரியால கண்டுபிடிக்க போறோம். ஏரியா என்ன, அதே கான்செப்ட் தான், ஆஃப் ஏரியா என்ன போடுவீங்க, பையா ஸ்குவார். சோ இதே தானே ஆஃபா பிரிச்சிருக்கேன். சோ 180 by 360 into πr² ஸ்குவார் யூனிட்ஸ். சோ ஏரியான ஸ்குவார் யூனிட்ஸ் வரும். இந்த மாதிரி நார்மல் லென்த் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், யூனிட்ஸ் வரும். ஃபார்முலா 2πr அதே தான் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு, ஏரியாவுக்கு பையா ஸ்குவார் அதே தான். பட் இங்க நம்ம பிரிக்கிறது மட்டும் தான் இங்க நம்ம வேல்யூஸ் எழுதிக்கும். செமி சர்க்கிள்னா 180 வரும், குவாட்ரண்ட்னா 90 வரும். மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் இதே தான்.
Next, இதே சம்ல பார்ப்போம் length of the arc of the quadrant. அதே concept தான். So, quadrant circle இருந்து எப்படி பிரிக்கிறோம்? 4 ஆ பிரிக்கிறோம். So, 1 by 4 into circumference என்ன சொன்ன? 2 pi r. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா quadrant ஓட ஒரு டிகிரி எவ்வளோ? 90. So, total circle டிகிரி எவ்வளோ? 360. So, 90 by 360 into 2 pi r units. Circumference-ன்றதுனால 2 pi r. இதே ஏரியா பாருங்க அதே மாதிரி 1 by 4 into ஏரியா வேல்யூ என்ன பை ஆர் ஸ்கொயர் எப்படி பிரிச்சிருக்கோம் டிகிரி 90 டோட்டல் இஸ் 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் கிளியரா தேங்க்யூ